வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வந்து முழங்கால் வலி, ஏற்கனவே முழங்கால் வலி சம்மந்தப்பட்டது நம்ம ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்குறோங்க. இது ஒரு முக்கியமான வீடியோங்க. எக்ஸசைஸே செய்ய முடியல, என்னால் ஒன்றும் முடியலன்றாங்க. முழங்கால் வலினா மோது, நீர் கோத்திருக்கிறது. நல்லா தெளிவாக கேட்டுங்க. முழங்கால் வலி, கால் ரொம்ப வீக்கமாக இருக்கிறது, நடக்க முடியாத 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மோது கட்டியிருக்குன்னு சொல்லுவாங்க. கால் வந்து நீர் கோத்திருக்கும், மினுமினுன்னு இருக்கும். முழங்கால் வந்து மினுமினுன்னு இருக்கும், ரொம்ப வந்து வீக்கமாக இருக்கும், கால் மடக்கவே முடியாது. பசுமையான ஒரு தலை பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த தலை தெரியும் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த தலையை வச்சு நம்ம வந்து நம்மளுடைய கால் வலி, முழங்கால் வலியை குணப்படுத்த போகிறோம். இந்த தலை, இந்த தலையுடைய பேர் பார்த்தீங்கன்னா வேளக்கீரைங்க. பாருங்கள், நம்ம ரோட் சைடு பார்த்திங்கன்னா குப்பை சைடெலாம் நிறையா இருக்கும். இந்த தலையை வச்சு நாம் வந்து முழங்கால் வலி எப்படி போக்க போகிறோம் அப்படின்பத நாம் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கங்க. இன்றைக்கி நாம் வந்து கால் வலி, முழங்கால் வலி, இதோடைய முழங்கால் வலி, இந்த முழங்கால் வலி பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஒரு 55 வயசு 60 வயசு ஆனப்பனால இந்த கால் வந்து வீக்கமாக இருக்குங்க. இந்த கால் வந்து இதிலிருந்து இது வலிக்கு கால் வந்து வீக்கமாக இருக்கும், ஆனால் நடக்க முடியாது. ஏன் நடக்க முடியாதுன்னா நீர் கோத்துக்கும், நீர் கோத்ததுனால கால் பெருசாக இருக்கும், மினுமினுமினுன்னு இருக்குது. கால் மடக்கவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. எண்ணெய் பற்று போட்டுக்குவாங்க, கட்டு கட்டுவாங்க, அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாங்க. இந்த நீரை எடுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான நம்ம ஒரு வைத்தியம் இருக்குங்க, அந்த வைத்தியத்தை மட்டும் நாம் பார்ப்போம். அதை எப்படி செய்யணும், என்ன செய்யணுன்றத தெளிவாக சொல்கிறேங்க. வேளக்கீரைன்னு ஒரு கீரைங்க பாருங்க, இதுதான் வேளக்கீரை. இந்த வேளக்கீரையை பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் நிறைய இடத்துல கிடைக்கும், குப்பை சைடு நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி தலையை மட்டும் பிடிங்கிட்டு வந்து ஒரு 10 நாளைக்கு மட்டும் 10 போடுங்க. ஒரு 10 நாளைக்கு 1 மணி நேரம் போட்டால் போதும், உங்களுடைய முழங்காலில் இருக்கிற நீர் அத்தனையுமே குணமாயிடும், வலியும் நின்று போயிடும். ஒரு 10 நாளைக்கு மட்டும் தொடர்ந்து 10 நாளைக்கு 1 மணி நேரம் 1 மணி நேரம் 1 மணி நேரம் போடுங்க இந்த காலுக்கு. எப்படி இதை வந்து நாம் 10 போடணும் என்பதை வந்து இந்த தலையை பொறித்து 10 போட்டு காட்டுறங்க, பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. தலையை வந்து கழுவக்கூடாதுங்க, முதல் செடியை பிடிங்கிட்டு வந்ததுமே தலையை கழுவக்கூடாது பாருங்க. வேளக்கீரைன்றது உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லியிருக்கிறேன், தலையை மாற்றிடாதீங்க. இங்கே பாருங்கள், வெள்ளைப்பூ, வெள்ளைப்பூ பூத்திருக்கும், கடுகு மாதிரி காய் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 5 இதழ்கள் இருக்கும், இங்கே பாருங்கள் பாருங்கள், 5 இருக்கும். 1, 2, 3, 4, 5 தெளிவாக நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து தலையை வந்து இப்போ எனக்கு கமெண்ட்ஸில் அடிக்கடி கேட்டுட்ருக்கிறீங்க, இந்த தலையா அந்த தலையான்னு. ஏன்னா இதில் வந்து 2 இருக்கும், நாவாளை தனியாக இருக்கும், இதுக்கு பதிலாக மஞ்சள் பூ பூத்திருக்கும், இதே காய் இருக்கும், இதே தலை இருக்கும். இந்த தலையில் வந்து 3 இதழ் மட்டும்தான் இதில் வந்துட்டுருக்கோம், ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 5 இதழ் இருக்கும் பாருங்கள், 5 இதழ் இருக்கும். இந்த மாதிரி மட்டும் எடுத்துக்கங்க, கடுகு மாதிரி காய் காய்க்கும். வெள்ளைப்பூ இந்த மாதிரி வெள்ளைப்பூ பூத்திருக்கும், இதை மட்டும் எடுத்துக்கோங்க. கழுவக்கூடாது, செடியை பிடிங்கிட்டு வந்ததையுமே தலையை மட்டும் இப்படி பொறிச்சுக்குங்க. ஆனால் வந்து தலையை ஒரே டைமில் பொறிச்சிட்டு வரக்கூடாதுங்க, இன்றைக்கி வேணும்னா 2 செடி தலையை, செடியை அங்கேயே விட்டுட்டு தலையை மட்டும் பொறிச்சிட்டு வரணும். 2 நாளைக்கு 3 நாளைக்கு தலையை பொறிச்சிட்டு வந்து வச்சுக்கூடாது, அன்னன்னைக்கு தலையை பொறிச்சுக்கணும். இப்படி தலையை மட்டும் பொறிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். எவ்வளோ தெளிவாக உங்களுக்கு வந்து நல்லா தெளிவாக காட்டுறேன், மீண்டும் எனக்கு வீடியோவில் இந்த தலையை அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு வந்து இது பண்ணிட்டு இருக்காதிங்க, பார்த்துங்க. ரொம்ப ஈஸியான வழிங்க, நீங்கள் சிரமப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 10 நாளையில் உங்களோட இந்த காலில் இருக்கிற நீரை வெளியில் எடுத்துடலாம். வலி குறைஞ்சிருங்க, முழங்கால் வலி குறைஞ்சிரும். 10 நாளில் உங்களுக்கு முழங்கால் வலி குறைஞ்சிரும், வீக்கம் குறைஞ்சிரும், அந்த சிரமத்திலிருந்து ரிலீவ் ஆயிடுவீங்க.
பத்து நாளைக்கு மட்டும் ஒரு மணி நேரம் மட்டும் இந்த காலுக்கு அரைச்சி பத்து போடுங்க. உங்களுடைய கால் குணமாயிடும். ஈஸியான வேலைங்க இது, ரொம்ப பெரிய கஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இப்படி தலையெல்லாம் பொறிச்சாச்சுங்க. எவ்வளவுக்கு நீங்க பொறிச்சுக்கிறீங்களோ பொறிச்சு உங்களுக்கு தேவை காலுக்கு தகுந்த மாதிரி தேவைக்கு இப்படி பொறிச்சு வச்சிருக்கீங்க. மிக்சியில காரமா போட்டு அரைச்சிடாதீங்க. அம்மிக்கல்ல கழுவிட்டு அம்மிக்கல்ல போட்டு அரைச்சுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி கல் இருந்தா அரைச்சுங்க. இங்க பாரு எல்லாம் கல்லெல்லாம் சுத்தம் பண்ணி துடைச்சாச்சுங்க. தண்ணி இருக்க கூடாதுங்க. இந்த மாதிரி வீக்கம் கால் வந்து வீக்கம் இந்த முழி வந்து ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி வந்து இது இந்த இடமெல்லாம் ரொம்ப வீக்கமாக இருக்கும், மடக்க முடியாமல் இருக்கும், ரொம்ப பெயின் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி காலுக்கு இந்த மாதிரி போடணும். அதனால் வந்து இந்த மாதிரி எப்படி போடணுன்றதும் இந்த மாதிரி போட்டு காட்டுறேங்க. அதே மாதிரி போட்டு செஞ்சுங்க. கால் வந்து இந்த முழங்கால் வந்து வீக்கமாக இருக்கும். இது ஃபுல்லாக வீக்கமாக இருக்கும். இந்த கீழ் சைடு இது எல்லாம் இது தான் மோதுன்றது, நீர் கோத்துருக்கிறது மோது. கால் வடக்க முடியல. 55-70-80 வயசு இருக்கிற வரைக்கும் இந்த முழங்கால் வலி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அரைச்சி ஒரு 10 நாளைக்கு 10 போட்டிங்கன்னா, ஒவ்வொரு மணி நேரம் போட்டிங்கன்னா குணமாகும். அப்படின்றது எப்படின்றதை மட்டும் போட்டு காட்டுறோம் பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் போட்டுக்குங்க. நல்லா தலையை நல்லா அரைச்சிக்குங்க. இங்கே பாருங்கள் நல்லா அரைச்சிக்கணும். நான் வீடியோக்காக இது பண்ணியிருக்கிறேன். இங்கே பார்த்துங்க நல்லா இப்படி போட்டுக்கணும். எங்கே வீக்கம் அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல போட்டுக்குங்க. வீக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிற இடத்துல போட்டுக்கணும். கீழ் சைடு இங்கே பாருங்கள், கீழ் சைடு, மேல் சைடு, இந்த சைடு, இந்த எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணணும். நான் இப்போ வீடியோவுக்காக கொஞ்சமாக போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி இது இதிலிருந்து இது வரலைக்கும், அதே மாதிரி இங்கேருந்து இது வரலைக்கும். இது ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணி இங்கே பாருங்கள் இப்படி போட்டு இப்படி போட்டுருங்க. இப்படி போட்டு உள்ளுக்குள்ளார் கொஞ்சம் வச்சு இப்படி சுற்றி இப்படி கட்டிடுங்க. போட்டு ஒரு துணி போட்டு கட்டிடணும். இப்படி போட்டிங்கன்னா அந்த நீர் அப்படியே இதாகும். இப்படியே ஒரு 1 ஹவர் 1 மணி நேரம் வச்சுருந்தீங்கன்னா போதுங்க. எல்லா சைடும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா அப்படியே போட்டு போட்டு ஒரு 10 நாளைக்கு மட்டும் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக நைஸாக அரைச்சி இதிலேருந்து ஃபுல்லாக உள்ளுக்குள்ள ஃபார்ம் பண்ணி அப்படியே ஒரு துணி வச்சு சுற்றி கட்டிடுறீங்க. நீர் இந்த உடைய நீர் வீக்கமானது குறைஞ்சிரும். ஆனால் கொஞ்சம் லேசாக எரிச்சல் இருக்குங்க. எரியுதான்னு பயப்படாதீங்க. கொஞ்சம் நேரம் மட்டும் எரியும். ஏன்னா அந்த நீரை வந்து வெளியில் ரிசீவ் பண்ணி இழுக்க ஆரம்பிக்குங்க. இவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து இந்த முழங்கால் வழியிலேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு இது ஒரு அருமையான ஒரு ஐடியாங்க. இது மாதிரி செஞ்சு பலன் பெறுங்க. வந்து இந்த வேளக்கரையை வச்சு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோங்க. தலைவலி தீராத தலைவலியாக இருந்தாக்கிற 10 நிமிஷத்தில் குணப்படுத்த முடியும் அப்படின்ற வீடியோ வந்து நம்ம ஏபிகே பிளாக்ஸில் இருக்குங்க பாருங்கள். இன்றைக்கி 33,000 சப்ஸ்கிரைபர் நமக்கு இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வியூஸ் பார்த்தீங்கன்னா நல்ல லெவலில் போயிட்டுருக்கு. சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் நிறைய கொடுத்துட்ருக்குறாங்க. அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு என்னால் முடியாத சூழ்நிலை இருக்குது. கண்டிப்பாக வந்து இது வரைக்கும் இருக்கிற ரிப்ளைலாம் கண்டிப்பாக பண்ணிடுவோங்க. உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டும்தாங்க உங்களுக்கு நான் பகிர்ந்துக்க முடியும். எனக்கு தெரியாத விஷயத்தை உங்களுக்கு என்னால் சொல்ல முடியாதுங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேங்க, நீங்கள் அதை கேட்டுங்க. தீராத அந்த தலைவலின்றது வந்து 10 நிமிஷம் குணமானு சொல்லியிருக்கிறேன். இது பிறகு 1000-க்கணக்கான பேர் குணமாயிருக்குங்க. மீண்டும் இந்த வீடியோ பார்க்காதவங்க, தலைவலி இருக்கிறவங்க, உங்களுடைய ரிலேட்டிவ் யாருன்னா தெரிஞ்சவங்களுக்கு இந்த இதை வந்து எடுத்து சொல்லுங்கள். இதை மாதிரி விட்டிங்கன்னா தலைவலி குணமாகும் அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்களும் அடுத்தவங்களுக்கு இது மாதிரி ஒரு உதவி செய்யுங்க.
தலைவலி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு தலைவலி போச்சோ அந்த மருந்தை வந்து அடுத்தவங்களுக்கும் சொல்லி அவங்களை குணப்படுத்துங்க. எனக்கு என்னுடைய ஆசை அதுதாங்க. யாருக்கு தலைவலி இருக்கவே கூடாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்க எல்லாத்துக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த தலையை வந்து இது மாதிரி பயன்படுத்துங்க, சரியாக போயிடும் அப்படின்னு குணப்படுத்துங்க அடுத்தவங்களுக்கு. ஏன்னா வந்து நான் ஒரு முறை தான் உங்களுக்கு நான் சொல்ல முடியும், நீங்கள் வந்து இன்னும் 1000 பேர்த்துக்கு நீங்கள் பண்ணலாங்க. அதனால் இந்த தலைவலிக்கு உண்டான இதை வீடியோ இதுக்குள்ளே இருக்குங்க, கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு எல்லாத்துக்கும் உதவி செய்யுங்க. நன்றி, வணக்கங்க.